ஹலோ, இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது என்ன அப்படின்னா, கான்சென்ட்ரிக் ஹெலிக்கல் ஸ்ப்ரிங், அதில் ஒரு ப்ராப்ளம் எப்படி சால்வ் பண்ணலாம் அப்படிங்கிறத நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஓகேங்களா? கான்சென்ட்ரிக் ஸ்ப்ரிங் அப்படின்னா என்ன அப்படின்னா, லைக் ரெண்டு ஹெலிக்கல் ஸ்ப்ரிங் கம்ப்ரசிவ் ஸ்ப்ரிங்ஸை வந்து ஆக்சிஸ் கோயின்சைடாக ஒன்றுக்குள்ளேன்னு வச்சுருப்பாங்க. ரெண்டுன்னு இல்லை, மோர் தென் டூ ஸ்ப்ரிங்ஸை வந்து என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னா, ஆக்சிஸ் கோயின்சைட் ஆகிற மாதிரி ஒன்றுக்குள்ளே ஒன்று வச்சுருப்பாங்க. அந்த செட்டப்பை தான் என்ன சொல்றோம் அப்படின்னா, கான்சென்ட்ரிக் ஹெலிக்கல் ஸ்ப்ரிங் அப்படின்னு சொல்றோம். இது கைண்ட் ஆஃப் பேரல் ஸ்ப்ரிங் தான். அதாவது அடுத்தடுத்து வந்து பேரலா ஒவ்வொரு ஸ்ப்ரிங் ரெண்டு இல்லை மூணு ஸ்ப்ரிங்கை வைக்கிறது மூலமா என்ன எஃபெக்ட் கிடைக்குமோ அதை வந்து கான்சென்ட்ரிக்கா வைக்கிறது மூலமா கிடைக்கும். பட் ஸ்பேஸ் ஆப்டேனிங் பாத்தீங்க அப்படின்னா ரொம்ப கம்மியா இருக்கும். சின்ன ஸ்பேஸ்லயே பாத்தீங்க அப்படின்னா அந்த எஃபெக்ட் வந்து கொண்டு வந்துடலாம். அண்ட் என்ன பர்பஸ்க்காக கான்சென்ட்ரிக் ஸ்ப்ரிங்கை யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னா, டு அப்டைன் மோர் ஸ்ப்ரிங் ஃபோர்ஸ், அதிகமான ஸ்ப்ரிங் ஃபோர்ஸை வந்து அப்டைன் பண்றதுக்காகவும், தென் வந்து ஒரு கண்டினியூஸா ரன் ஆயிட்டு இருக்கப்போ ஏதாவது ஒரு ஸ்ப்ரிங்ல ஃபெயிலியர் ஆயிருச்சு அப்படின்னா, இன்னொரு ஸ்ப்ரிங் என்ன ஆயிட்டு இருக்கும் அப்படின்னா, சர்டைன் பீரியட் வரைக்கும் அந்த ஆபரேஷனை வந்து கண்டினியூ பண்ணிட்டு இருக்கும். லைக் உடனே வந்து ஸ்டாப் ஆயிருது. ஒரே ஒரு ஸ்ப்ரிங் தான் இருக்கு, அது ஃபெயில் ஆயிருச்சு அப்படின்னா அவ்வளவுதான், உங்களுக்கு வந்து அது எனர்ஜி அப்சார்ப்ஷனே இருக்காது. இதே வந்து கான்சென்ட்ரிக் ஸ்ப்ரிங்ஸ் இருக்கப்போ ஒரு ஒரு ஸ்ப்ரிங் வந்து இன் பிட்வீன் ஆபரேஷன்ல ஃபெயில் ஆயிட்டாலும் மற்ற ஸ்ப்ரிங் என்ன பண்ணிக்கும் அப்படின்னா, அந்த ஆபரேஷனை வந்து கண்டினியூ கேரி அவுட் பண்ணி கொண்டு போய் சரிங்களா. இந்த மாதிரி பர்பஸ்க்காக தான் வந்து கான்சென்ட்ரிக் ஹெலிக்கல் ஸ்ப்ரிங்கை வந்து யூஸ் பண்றாங்க. லைக் பேரலா ஸ்ப்ரிங்கை பிளேஸ் பண்ணோம் அப்படின்னா அதிக பிளேஸ் வந்து எடுத்துக்கும், நிறைய ஸ்பேஸ் தேவைப்படும். இதே வந்து ஆக்சிஸ் கோயின்சைடிங்கா கான்சென்ட்ரிக்கா, இப்போ இந்த டயக்ராம்ல பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு தெரியும், இப்போ அவுட்டர்ல இருக்கிறது என்ன அப்படின்னா ஒரு ஸ்ப்ரிங், தென் இன்னர்ல இருக்கிறது என்ன அப்படின்னா ஒரு ஸ்ப்ரிங். ஸோ அவுட்டர்ல இருக்கிறது ஸ்ப்ரிங் நம்பர் ஒன் வச்சுக்கலாம், இன்னர்ல இருக்கிறது என்ன அப்படின்னா ஸ்ப்ரிங் நம்பர் டூ. தீஸ் டூ ஸ்ப்ரிங்ஸ் ஆர் ஆக்சிஸ் ஆஃப் தி டூ ஸ்ப்ரிங்ஸ் ஆர் கோயின்சைடிங் வித் ஈச் அதர், அந்த மாதிரி என்ன பண்ணுவாங்க அப்படின்னா பிளேஸ் பண்ணுவாங்க. ஸோ இப்போ வந்து பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு மோர் ஸ்ப்ரிங் ஃபோர்ஸ், அது தாங்கக்கூடிய ஃபோர்ஸோட அளவு வந்து என்ன அப்படின்னா ஹையரா இருக்கும். இதுல எப்படி ஒரு ப்ராப்ளம் சால்வ் பண்ணலாம் அப்படிங்கறத பார்க்கலாம். லெட் மீ ரீட் த ப்ராப்ளம். எ காம்போசைட் ஸ்ப்ரிங் ஹேஸ் டூ க்ளோஸ்ட் காயில் ஸ்ப்ரிங்ஸ், தி அவுட்டர் ஸ்ப்ரிங் இஸ் 12 mm லார்ஜர் தென் தி இன்னர் ஸ்ப்ரிங். அதாவது ஒரு காம்போசைட் ஸ்ப்ரிங்ல வந்து ரெண்டு ஸ்ப்ரிங் என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா பிளேஸ் பண்ணிருக்காங்க. அதுல அவுட்டர் ஸ்ப்ரிங் பாத்தீங்க அப்படின்னா 12 mm லார்ஜர் தென் இன்னர் ஸ்ப்ரிங். நம்ம என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா அவுட்டர் ஸ்ப்ரிங்கை வந்து ஸ்ப்ரிங் நம்பர் ஒன் அப்படின்னு எடுத்துக்கலாம், இன்னர் ஸ்ப்ரிங் என்ன எடுத்துக்கலாம் அப்படின்னா ஸ்ப்ரிங் நம்பர் டூ அப்படின்னு எடுத்துக்கலாம். ஸோ அவுட்டர் ஸ்ப்ரிங்கோட லென்த் பார்த்தீங்க அப்படின்னா இன்னர் ஸ்ப்ரிங்கை விட 12 mm என்ன இருக்கு அப்படின்னா அதிகமாக இருக்கு. அப்போ இன்னர் ஸ்ப்ரிங்கோட லென்த்தை விட 12 mm அதிகமாக இருக்கு என்ன அப்படின்னா அவுட்டர் ஸ்ப்ரிங்கோட லென்த். அவுட்டர் ஸ்ப்ரிங்கை ஒன்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா லென்த் ஆஃப் அவுட்டர் ஸ்ப்ரிங் L1 இஸ் ஈக்குவல் டு லென்த் ஆஃப் இன்னர் ஸ்ப்ரிங் L2 பிளஸ் 12 mm. தி அவுட்டர் ஸ்ப்ரிங் ஹேஸ் 10 நம்பர் ஆஃப் காயில்ஸ், அதாவது நம்பர் ஆஃப் காயில் ஆஃப் ஸ்ப்ரிங் 1 இஸ் ஈக்குவல் டு 10. And the mean diameter is 30 mm. Mean diameter of spring 1, outer spring, is equal to 30 mm. And the wire diameter ங்கிறது என்ன அப்படினா spring ஓட coil diameter. So actually இதா spring அப்படினு எடுத்துக்கலாம். For example இதா spring எடுத்துக்கலாம். Spring ஓட coil ஓட centroidal axis இந்த distance என்ன அப்படினா mean diameter. இந்த காயிலோட டயமீட்டர் இருக்குல்ல அது வந்து ஸ்மால் டி அப்படின்னு சொல்லுவோம், காயில் டயமீட்டர் அப்படின்னா ஒயர் டயமீட்டர்னு சொல்லிட்டு. ஓகேங்களா? ஸோ இதோட ஒயர் டயமீட்டர் ஸ்ப்ரிங் ஒன்னோட ஒயர் டயமீட்டர் என்ன அப்படின்னா 4 mm. வி கேன் டினோட் ஆஸ் ஸ்மால் டி. ஸ்ப்ரிங் ஒன்னுங்கிறதால எல்லாத்தையும் ஒன் ஒன்னா ஆட் பண்ணிட்டு வரும். ஓகே, ஃபைண்ட் தி ஸ்டிஃப்னஸ் ஆஃப் தி இன்னர் ஸ்ப்ரிங் இஃப் தி ஆக்சியல் லோடு இஸ் 280 N. இந்த ரெண்டு ஸ்ப்ரிங்லையும் ஆக்ட் ஆகிற லோடு வந்து 280 N இருந்துச்சு, டோட்டல் லோடு 280 N இருந்தது அப்படின்னா ரெண்டாவது ஸ்ப்ரிங்கோட ஸ்டிஃப்னஸ் என்ன, ஸ்டிஃப்னஸ்ங்கிறது என்ன அப்படின்னா லோடு பை டிஃப்ளக்ஷன், ஸ்டிஃப்னஸ் என்ன அப்படிங்கறத தான் கேட்டிருக்காங்க. ஸோ ரொம்ப ஒரு மாதிரி டிஃப்ரெண்டா இருக்கு. அதாவது ஸ்ப்ரிங் ஒன்னோட டீடைல்ஸ் எல்லாம் கொடுத்துருக்காங்க, ஸ்ப்ரிங் ஒன்னோட நம்பர் ஆஃப் காயில், அதோட மீன் டயமீட்டர், அதோட ஒயர் டயமீட்டர் இதெல்லாம் கொடுத்துருக்காங்க. கொடுத்துட்டு இன்னர் ஸ்ப்ரிங் அதாவது ஸ்ப்ரிங் நம்பர் டூவோட ஸ்டிஃப்னஸ் என்ன அப்படிங்கறது கேட்டிருக்காங்க. சரிங்களா? And which causes the outer spring to compress 22 mm? Outer spring அப்படின்னா spring number 1. அது எவ்வளோ compress பண்ணுது அப்படின்னா compressங்கிறது deflection. 22 mm compress பண்ணுது. எது? இந்த லோடு 280 N வந்து அவுட்டர் ஸ்ப்ரிங்கை 22 mm compress பண்ணுது. இன்னர் ஸ்ப்ரிங்கை எவ்வளோ compress பண்ணுது அப்படின்னு கொடுக்கல. ஓகேங்களா? Then the radial clearance is 2 mm between the springs. அதாவது இது உள்ள இன்னொரு ஸ்ப்ரிங் பிளேஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னா ரெண்டு ஸ்ப்ரிங் இருக்கு, இதுக்கான ரேடியல் கிளியரன்ஸ் எவ்வளவு கொடுத்துருக்காங்க அப்படின்னா 2 mm அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஓகே, டயமெட்ரிக்கல் கிளியரன்ஸ் அப்படின்னா இந்த ரெண்டு டிஸ்டன்ஸையும் ஆட் பண்றது, ரேடியல் அப்படின்னா இந்த ஒரு டிஸ்டன்ஸ் மட்டும், அது மட்டும் என்ன அப்படின்னா 2 mm. ஃபைண்ட் தி டயமீட்டர் ஆஃப் இன்னர் ஸ்ப்ரிங், இன்னர் ஸ்ப்ரிங்கோட டயமீட்டர் என்ன, D2 என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க.
அட் த சேம் டைம் அதோட நம்பர் ஆஃப் காயில் கொடுத்துருக்காங்க. நம்பர் ஆஃப் காயில் ஆஃப் இன்னர் ஸ்ப்ரிங் இஸ் ஈக்குவல் டு 8 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஓகே, ஸோ இந்த ப்ராப்ளமே என்ன அப்படின்னா, ஒரு லிட்டில் பிட் காம்ப்ளிகேட்டட். டூ ஸ்ப்ரிங்ஸ் ஆர் கான்சென்ட்ரிக்கலி பிளேஸ்டு. சரி, ஓகே, ஃபைன். ஒரு ஸ்ப்ரிங் வந்து இன்னொரு ஸ்ப்ரிங்கை விட பெருசு. அவுட்டர் ஸ்ப்ரிங்குங்கிறது இன்னர் ஸ்ப்ரிங்கை விட 12 mm ஜாஸ்தியாக இருக்கு. ஃபைன். தென் அவுட்டர் ஸ்ப்ரிங்கோட நம்பர் ஆஃப் காயில், அதோட மீன் டயமீட்டர், அதோட ஒயர் டயமீட்டர், அதோட கம்ப்ரஷன் டிஃப்ளெக்ஷன் வேல்யூ, தென் டோட்டல் லோட் வேல்யூ கொடுத்துருக்காங்க. ஸ்ப்ரிங் டூ ஓட ஸ்டிஃப்னஸ் கேட்டிருக்காங்க, ஸ்ப்ரிங் ஒன்னோடது கேட்கல. சரிங்களா? தென் ஸ்ப்ரிங் டூ ஓட டயமீட்டர் என்ன, அதோட நம்பர் ஆஃப் காயில் கொடுத்துருக்காங்க, ஸ்ப்ரிங்கோட கிளியரன்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ தீஸ் ஆர் த கிவன் டேட்டாஸ் அண்ட் தி மாலஸ் ரிஜிடிட்டி வேல்யூ ஜி இஸ் ஈக்வல் டு 0.82 × 10⁵ நியூட்டன் பர் எம்எம் ஸ்கொயர். இந்த ப்ராப்ளமை நம்ம எப்படி சால்வ் பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஒரு டயமெட்ரிக்கல் எக்ஸ்பிளனேஷன் கொடுத்துக்கலாம். ஓகேங்களா? இதான் வந்து அந்த ரெண்டு ஸ்ப்ரிங், இது அவுட்டர் ஸ்ப்ரிங். இந்த அவுட்டர் ஸ்ப்ரிங்கை வந்து ஸ்ப்ரிங் 1 அப்படின்னு கன்சிடர் பண்ணிக்கிட்டேன். இது இன்னர் ஸ்ப்ரிங். இன்னர் ஸ்ப்ரிங்கை வந்து என்ன பண்ணிக்கிட்டேன் அப்படின்னா ஸ்ப்ரிங் நம்பர் 2 அப்படின்னு கன்சிடர் பண்ணிக்கிட்டேன். ஓகே, ஃபைன். தென் அவுட்டர் ஸ்ப்ரிங் வந்து இன்னர் ஸ்ப்ரிங்கை விட 12 mm ஹைட்டாக இருக்குது. நல்லா ஹைட் கூட இருக்குது. ஸோ அவுட்டர் ஸ்ப்ரிங் வந்து 12 mm ஹைட்டில் இருக்குது, 12 mm ஹைட்டாக இருக்குது, இதை விட இன்னர் ஸ்ப்ரிங்கை விட. ஸோ இன்னர் ஸ்ப்ரிங்கோட லென்த் L2 எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, L2 எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா L1 = L2 + 12 mm. அதான் வந்து டயக்ராமில் மென்ஷன் பண்ணியிருக்கேன். அவுட்டர் ஸ்ப்ரிங் வந்து இன்னர் ஸ்ப்ரிங்கை விட பெருசாக இருக்க மாதிரி டயக்ராமில் மென்ஷன் பண்ணியிருக்கேன். அண்ட் ரெண்டுக்கு மேலே ரேடியல் கிளியரன்ஸ், இதான் வந்து ரேடியல் கிளியரன்ஸ் டிஸ்டன்ஸ் அப்படிங்கிறது. ரேடியல் கிளியரன்ஸ் எவ்வளோ கொடுத்துருக்காங்க அப்படின்னா 2 mm கொடுத்துருக்காங்க. ரேடியல் கிளியரன்ஸ் வேல்யூ 2 mm. சரிங்களா? அதாவது அவுட்டர் ஸ்ப்ரிங்க்கும் இன்னர் ஸ்ப்ரிங்க்கும் இன்பிட்வீனில் உள்ள கேப், அதுதான் வந்து என்ன அப்படின்னா ரேடியல் கிளியரன்ஸ். ஓகே, ஃபைன். தென் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, தி டோட்டல் ஆக்சியல் லோடு இஸ் 280 N. இல்லை மொத்தமாக ஆக்ட் ஆகக்கூடிய லோடு என்ன அப்படின்னா 280 N. இப்போ 280 N அப்ளை பண்ணீங்க அப்படின்னா ரெண்டு ஸ்ப்ரிங்கும் என்ன ஆகுது அப்படின்னா கம்ப்ரஸ் ஆகுது. அதில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, மொதல் ஸ்ப்ரிங் கம்ப்ரஸ் ஆகிற டிஸ்டன்ஸ் மட்டும் கொடுத்துருக்காங்க. Y1, த கம்ப்ரஷன் ஆஃப் தி அவுட்டர் ஸ்ப்ரிங் இஸ் 22 mm அப்படின்னு கொடுத்துருக்காங்க. Y2 இன்னர் ஸ்ப்ரிங்கோட கம்ப்ரஷன் என்ன அப்படிங்கிறது கொடுக்கல. இதை பார்த்தீங்க அப்படின்னா நம்ம டயக்ராம்ல வந்து ஈஸியாக வந்து கண்டுபிடிக்கலாம். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இந்த கேப் வந்து என்ன அப்படின்னா 12 mm. சரிங்களா? 12 mm ரெண்டுக்குமான லென்த் டிஃப்ரென்ஸ். இது வந்து என்ன பண்ணுறோம் அப்படின்னா 22 mm கம்ப்ரஸ் பண்ணுறோம், கம்ப்ரஸ் பண்ணியாச்சு. ஸோ அவுட்டர் ஸ்ப்ரிங்கோட கம்ப்ரஷன் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா 22. அப்போ இன்னர் ஸ்ப்ரிங்கோட கம்ப்ரஷன் பார்த்தீங்கன்னா இந்த கேப் தான். ஸோ டோட்டலாக 22 கம்ப்ரஸ் ஆயிருக்கு. தென் அதில் பார்த்தீங்க அப்படின்னா 12 mm வந்து அவுட்டர் ஸ்ப்ரிங் தான் இருக்குது, ரிமைனிங் இருக்கிறதா என்னது இன்னர் ஸ்ப்ரிங். ஸோ அவுட்டர் ஸ்ப்ரிங்கோட கம்ப்ரஷன் 22 அப்படின்னா இன்னர் ஸ்ப்ரிங்கோட கம்ப்ரஷன் என்ன அப்படின்னா 22 − 12 = 10 mm. அகைன் இதை தெளிவாக சொல்கிறேன், ஏன்னா இந்த டிஃப்ளெக்ஷன்ங்கிறது ரொம்ப முக்கியம், எப்படி எடுத்துக்கேன் அப்படிங்கிறது. சரிங்களா? அதாவது இது வந்து லோடு கொடுக்கறதுக்கு முன்னாடி உள்ள டயக்ராம், இது லோடு கொடுத்ததுக்கு அப்புறம் உள்ள டயக்ராம். 280 N கொடுத்தேன் அப்படின்னா எனக்கு எவ்வளோ லென்த் வந்து கம்ப்ரஸ் ஆகியிருக்கு அப்படின்னா 2 mm. 22 mm என்ன இருக்கு, கம்ப்ரஸ் ஆகியிருக்கு. ஆல்ரெடி லென்த் டிஃப்ரென்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா இந்த இதுதான் வந்து லென்த் டிஃப்ரென்ஸ். இது என்ன அப்படின்னா 12 mm. சரிங்களா? முதல்ல வந்து என்ன பண்றீங்க அப்படின்னா இந்த டாப்ல வந்து லோடு அப்ளை பண்றீங்க. அப்ளை பண்ணும்போது கொஞ்சமா அந்த ஸ்ப்ரிங் கம்ப்ரஸ் ஆகிட்டே வருது. 12 mm கம்ப்ரஸ் ஆனதுக்கு அப்புறம் இன்னர் ஸ்ப்ரிங்ல டச் ஆயிரும். அதுக்கப்புறமும் கம்ப்ரஸ் ஆகி 22 mm டோட்டலா கம்ப்ரஸ் பண்ணுது. ஸோ அவுட்டர் ஸ்ப்ரிங்கோட கம்ப்ரஷன் 22 mm அப்படின்னா இன்னர் ஸ்ப்ரிங்கோட கம்ப்ரஷன் வந்து இந்த தூரம், அதாவது 22 − 12 தான் என்ன அப்படின்னா இன்னர் ஸ்ப்ரிங்கோட கம்ப்ரஷன். அதுதான் கண்டுபிடிச்சிருக்கோம். ஸோ Y2 = 22 − 12 = 10 mm. சரிங்களா? ஸோ இப்போ நம்ம டயக்ராம் வந்து தெரிஞ்சுக்க வேண்டியது ரெண்டு விஷயம் தான். ஒன்று என்ன அப்படின்னா லென்த் ஆஃப் அவுட்டர் ஸ்ப்ரிங் இஸ் ஈக்குவல் டு லென்த் ஆஃப் இன்னர் ஸ்ப்ரிங் பிளஸ் 12 mm. தென் டிஃப்ளெக்ஷன் ஆஃப் அவுட்டர் இன்னர் ஸ்ப்ரிங் Y2 = டிஃப்ளெக்ஷன் ஆஃப் அவுட்டர் ஸ்ப்ரிங் மைனஸ் 12 mm, தட் இஸ் ஈக்குவல் டு 10 mm. சரிங்களா? இப்போ நமக்கு எல்லாம் தெரிஞ்சு போச்சு அப்படின்னா Y1 அப்படிங்கிறது 22 mm சம்ல கொடுத்துட்டாங்க. Y2 அப்படிங்கிறது நம்ம டயக்ராம்ல இருந்து கண்டுபிடிச்சிருக்கோம் எவ்வளோ அப்படின்னா 10 mm. இதை வச்சு தான் நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா சம் செய்ய போறோம். தென் நமக்கு என்ன தெரியும் அப்படின்னா டோட்டல் லோடு தெரியும். டோட்டல் லோடு அப்படிங்கிறது 280 N. ஸ்ப்ரிங் 1 மேலே எவ்வளோ லோடு ஆக்ட் ஆகுது, ஸ்ப்ரிங் 2 மேலே எவ்வளோ லோடு ஆக்ட் ஆகுது அப்படிங்கிறத இண்டிவிஜுவலாக நமக்கு தெரியாது. ஸோ டோட்டல் லோடு P = சம்மேஷன் ஆஃப் லோட் ஆன் ஸ்ப்ரிங் 1 அண்ட் லோட் ஆன் ஸ்ப்ரிங் 2. ஸ்ப்ரிங் 1 மேலேயும் ஸ்ப்ரிங் 2 மேலேயும் ஆக்ட் ஆகிற லோடை ஆட் பண்ணீங்க அப்படின்னா டோட்டல் லோடு கிடைக்கும்.
டோட்டல் லோடுங்கிறது 280 நியூட்டன் கொடுத்துருக்காங்க. பட் P1 என்ன, P2 என்ன அப்படிங்கிறது நமக்கு தெரியாது. ஓகே, இந்த சம்ம நம்ம எப்படி சால்வ் பண்ணலாம் அப்படின்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நமக்கு டேட்டா புக் பேஜ் நம்பர் 7.100. இந்த பேஜ்ல பாத்தீங்க அப்படின்னா ஸ்பிரிங்ஸுக்கான ஃபார்முலாஸ் எல்லாம் இருக்கு. ஸோ என்னென்ன ஃபார்முலா இருக்கு அப்படின்னு பாத்துக்கலாம். ஏன்னா நம்ம டேட்டா புக்ல ஃபார்முலாவை எப்படி ஹேண்டில் பண்றோம் தெரிஞ்சா அப்படின்னா நம்ம வந்து நம்ம சம்மை வந்து சால்வ் பண்ண முடியும். ஃபர்ஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா ஸ்பிரிங்ல ஜென்ரேட் ஆகிற ஷியர் ஸ்ட்ரெஸ் டோவோட ஃபார்முலா, டிஃப்ளெக்ஷனுக்கான ஃபார்முலா, ஸ்டிஃப்னஸ்க்கான ஃபார்முலா, இந்த மூணு ஃபார்முலா இருக்கு. அதை நான் என்லார்ஜ் பண்ணி காட்டியிருக்கேன். இந்த ஃபார்முலாவை பாத்தீங்க அப்படின்னா KS அதாவது வால் ஸ்ட்ரெஸ் ஃபேக்டர், தென் லோடு வேல்யூ, டயமீட்டர் வேல்யூ அப்படிலாம் இருக்கு. நமக்கு லோடு தெரியாது, அதாவது ஸ்ப்ரிங் ஒன் ஒவ்வொரு ஸ்ப்ரிங்காக தான் பார்க்கணும். நமக்கு டோட்டல் லோடு தெரியும், ஸ்ப்ரிங் ஒன் மேலே ஆக்ட் ஆகிற லோடோ ஸ்ப்ரிங் டூ மேலே ஆக்ட் ஆகிற லோடோ நமக்கு தெரியாது. ஸோ லோடு இருக்கிற ஃபார்முலாவை நம்மளால யூஸ் பண்ண முடியாது. ஷியர் ஸ்ட்ரெஸ்ஸை யூஸ் பண்ண முடியாது, டிஃப்ளெக்ஷனை யூஸ் பண்ண முடியாது. நமக்கு டிஃப்ளெக்ஷன் வேல்யூ சம்மளை கொடுத்துருக்காங்க, நமக்கு லோடு வேல்யூ தெரிஞ்சது அப்படின்னா டிஃப்ளெக்ஷன் வேல்யூவை யூஸ் பண்ணலாம். பட் நமக்கு லோடு வேல்யூ தெரியாது சரிங்களா, அதனால டிஃப்ளெக்ஷன் ஃபார்முலாவை நம்மளால யூஸ் பண்ண முடியாது. ஸ்டிஃப்னஸ் ஃபார்முலாவில் பார்த்தீங்க அப்படின்னா மாடுலஸ் ஆஃப் ரிஜிடிட்டி, காயில் டயமீட்டர், மீன் டயமீட்டர், நம்பர் ஆஃப் காயில்ஸ், இந்த டேர்ம்ஸ் மட்டும்தான் இருக்கு. ஸோ நம்ம ஸ்டிஃப்னஸ் ஃபார்முலாவை யூஸ் பண்ணி தான் இந்த ப்ராப்ளம் வந்து அப்ரோச் பண்ண முடியும். ஏன் அப்படின்னா நமக்கு இண்டிவிஜுவல் லோடு தெரியாது அப்படிங்கிற காரணத்தினால நம்ம ஸ்டிஃப்னஸ் ஃபார்முலாவை யூஸ் பண்ணி தான் என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த சம்மை ஹேண்டில் பண்ணணும். மற்றபடி உங்களுக்கு லோடு வேல்யூ கொடுத்துருந்தாங்க அப்படின்னா நீங்கள் டைரெக்டாக என்ன பண்ணலாம், டிஃப்ளெக்ஷன் ஃபார்முலாவை வச்சு என்ன பண்ணலாம் அப்படின்னா நீங்கள் சம்மை சால்வ் பண்ணி அன்னோன் டேர்ம்ஸை கண்டுபிடிக்கலாம். நமக்கு சம்ல டிஃப்ளெக்ஷன் தெரியும் பட் லோடு தெரியாது. ஸோ அதனால ஸ்டிஃப்னஸ் ஃபார்முலா வச்சுட்டு நம்ம போகணும் சரிங்களா. ஓகே, இந்த சம எப்படி சார் ஹேண்டில் பண்ண போறீங்க? லைக் தெர் ஆர் டூ ஸ்ப்ரிங்ஸ், ஸ்ப்ரிங் நம்பர் ஒன் அண்ட் ஸ்ப்ரிங் நம்பர் டூ. ஸ்ப்ரிங் நம்பர் ஒன்னுக்கு என்னெல்லாம் தெரியும் அப்படின்னா நம்பர் ஆஃப் காயில் தெரியும், வயர் டயமீட்டர் தெரியும், மீன் டயமீட்டர் தெரியும், டிஃப்ளெக்ஷன் தெரியும். ஸ்ப்ரிங் டூக்கு பார்த்தீங்க அப்படின்னா நம்பர் ஆஃப் காயில் தெரியும், டிஃப்ளெக்ஷன் தெரியும். ஸோ ஸ்ப்ரிங் டூக்கு எந்த டயமீட்டர் வேல்யூவும் தெரியாது. ஸோ ஸ்ப்ரிங் டூ வச்சு நம்ம எதுவும் பண்ண முடியாது. ஸ்ப்ரிங் ஒன்னை வச்சு நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா ஸ்டிஃப்னஸ் வேல்யூ கண்டுபிடிக்கலாம். ஸோ Q1 ஸ்டிஃப்னஸ் ஆஃப் ஸ்ப்ரிங் ஒன்னை வந்து நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் கண்டுபிடிப்போம். அதுலேருந்து நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா நமக்கு லோடு வேல்யூ அன்னோனா இருக்க லோடு வேல்யூவை கண்டுபிடிக்கலாம். சார் ஸ்டிஃப்னஸ் ஃபார்முலா தான் லோடே இல்லையே, பின்ன எப்படி சார் நீங்கள் லோடு கண்டுபிடிக்கிட்டா? ஸ்டிஃப்னஸ் இஸ் ஈக்குவல் டு லோடு பை டிஃப்ளெக்ஷன். ஸோ நமக்கு டிஃப்ளெக்ஷனும் தெரியும் ஸ்டிஃப்னஸும் தெரியும் அப்படின்னா நம்ம என்ன கண்டுபிடிச்சிடலாம், லோடு என்ன அப்படிங்கிறத கண்டுபிடிச்சிடலாம். ஸோ P1 கண்டுபிடிச்சிட்டோம் அப்படின்னா நம்ம என்ன கண்டுபிடிக்கலாம் அப்படின்னா P2 கண்டுபிடிச்சிடலாம். P2 எப்படி கண்டுபிடிப்பீங்க? டோட்டல் P இஸ் ஈக்குவல் டு லோட் ஆஃப் ஸ்ப்ரிங் நம்பர் ஒன், லோட் ஆஃப் ஸ்ப்ரிங் நம்பர் டூ. ஸோ டோட்டல் லோட் நமக்கு தெரியும், P1 கண்டுபிடிச்சிட்டோம் அப்படின்னா P2 என்ன அப்படிங்கிறத கண்டுபிடிச்சிடலாம். ஸோ P2 கண்டுபிடிச்சிட்டோம் அப்படின்னா ஆப்வியஸ்லி Q2 கண்டுபிடிச்சிடலாம். Q2 நமக்கு சம்ல கேட்டிருக்காங்க, சம்ல என்னெல்லாம் கேட்டிருக்காங்க அப்படின்னா the stiffness of the inner spring, inner spring oda stiffness enna appdin ketukanga, adha q2 enna appdin ketukanga, q2 adha inner spring oda diameter enna ngar ketukanga, d2 um ketukanga seringla, idu rendu me nam ketukanga. Okay, so nam q2 kandupidikanum. q2 eppdi kandupidik porom? First q1 kandupidipom, rendavathu adhil irundhu load 1 kandupidipom, moonavathu load 2 kandupidipom, naalavathu enna kandupidivom appo na load sorry stiffness ah kandupidipom. Okay, தென் அதுக்கப்புறம் டயமீட்டர் எப்படி கண்டுபிடிக்கலாம் அப்படிங்கிறத பார்த்துக்கலாம். ஓகே, ஸோ Q1 அதுக்கான ஃபார்முலா எழுதலாம் ஃப்ரம் பேஜ் நம்பர் 7.100 PSG டிசைன் டேட்டா புக். Q1 இஸ் ஈக்குவல் டு G(d1)4 டிவைடட் பை 8(d1)3(n1). ஸோ ஜிங்கிறது மாடுலஸ் ஆஃப் ரிஜிடிட்டி வேல்யூ சம்ல கொடுத்துருக்காங்க, 0.2 × 10^5 நியூட்டன் பர் எம்எம் ஸ்கொயர் மெகா பாஸ்கல், தட் இஸ் நியூட்டன் பர் எம்எம் ஸ்கொயர் இன்ட்டு D1 வேல்யூ காயில் டயமீட்டர் வேல்யூ 4 mm/4. நான் யூனிட் உள்ள மென்ஷன் பண்றேன் உங்களுக்கு தெரியணுங்கிறதுக்காக, பட் நீங்க சம் சால்வ் பண்றப்போ யூனிட் மென்ஷன் பண்ண தேவையில்லை. 8 தென் D1 மீன் டயமீட்டர் 30 mm³ இன்ட்டு நம்பர் ஆஃப் காயில்ஸ் 10 numbers சரிங்களா. சப்ஸ்டியூட் பண்ண அப்படின்னா எனக்கு Q1 வேல்யூ கிடைக்குது. இதை சிம்பிளிஃபை பண்ண எனக்கு Q1 எவ்வளோ கிடைக்குது அப்படின்னா 9.72 newton/mm. இதான் எனக்கு Q1 கிடைக்கிற வேல்யூ. அதாவது நியூட்டன்லையும் எம்எம்லையும் சப்ஸ்டியூட் பண்ணதுனால எனக்கு newton/mm என்ன கிடைக்குது, Q1 வேல்யூ கிடைக்குது. ஓகே, இதுல இருந்து லோடு எப்படி கண்டுபிடிக்கலாம்? வி நோ தட் ஸ்டிஃப்னஸ் இஸ் ஈக்குவல் டு லோடு பை டிஃப்ளெக்ஷன்.
So stiffness value 9.72 newton per mm, that is equal to load enna abadina p1, deflection of spring number 1 is equal to 22 mm. இதுல இருந்து என்ன பண்றேன் அப்படின்னா q1 கண்டுபிடிக்க, சாரி p1 கண்டுபிடிக்க, q1 is equal to 9.72, then p1 is equal to 22, இந்த பக்கம் 22 இந்த பக்கம் கொண்டு போயிட்டேன் அப்படின்னா 22 × 9.72, that is equal to 213.8 newton. ஸோ இதான் வந்து என்ன அப்படின்னா லோடு 1, நமக்கு கிடைச்சிருக்க லோடு 1 வேல்யூ. ஸோ Q1 முதல் ஸ்டெப் கண்டுபிடிச்சாச்சு, தென் லோடு 1 ரெண்டாவது ஸ்டெப் கண்டுபிடிச்சாச்சு, மூணாவது ஸ்டெப் என்ன அப்படின்னா லோடு 2 கண்டுபிடிக்கிறது. டோட்டல் லோடு P இஸ் ஈக்குவல் டு லோடு ஆன் ஸ்ப்ரிங் நம்பர் 1 பிளஸ் லோடு ஆன் ஸ்ப்ரிங் நம்பர் 2, தட் இஸ் ஈக்குவல் டு 280 நியூட்டன். ஸோ P2 இஸ் ஈக்குவல் டு 280 நியூட்டன் மைனஸ் P1. That is equal to 280 newton minus 213.8 newton. That is equal to 66.2 newton. So Q1 kandupidichaachu, adhil endha kandupidichaachu appo P1 value kandupidichaachu. Okay. So next enna kandupidikanum appo Q2 value kandupidikanum. So P2 namakku evlo vandhuchu appo P2 is equal to 66.2 newton. Then Q2 stiffness of spring number 2 is equal to load by deflection. 66.2 newton load by deflection. Deflection of spring 2 என்ன அப்படின்னா 10 mm. நம்ம ஆல்ரெடி என்ன பண்ணோம் அப்படின்னா இந்த டயக்ராம்ல பார்த்தோம் அப்படிதானே, ஸ்பிரிங் நம்பர் 2 இன்னர் ஸ்பிரிங்கோட டிஃப்ளக்ஷன் என்ன அப்படின்னா y2 is equal to 22 minus 12 is equal to 10 mm அப்படின்னு பார்த்தோம். இந்த 10 நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா இந்த இடத்துல சப்ஸ்டிட் பண்றோம். 66.2 newton divided by 10 mm, that is equal to 6.62 newton per mm. So third step and fourth step. இது third step முடிஞ்சிச்சு, P2 கண்டுபிடிச்சாச்சு. Fourth step stiffness of inner spring என்ன பண்ணியாச்சு, கண்டுபிடிச்சாச்சு. ஓகேங்களா? So this is how we can calculate the inner stiffness. இப்போ நமக்கு என்ன பிரச்சனை அப்படின்னா, இப்போ இன்னர் காயிலோட டயமீட்டர் D2 என்ன அப்படிங்கிறது கண்டுபிடிக்கணும். இதை நம்ம டயக்ராம் பேஸ் பண்ணி தான் கண்டுபிடிப்போம். அதை எப்படி கண்டுபிடிக்கிறோம் அப்படிங்கிறத பாருங்க. ஸோ இதான் வந்து ஆக்சுவலாக வந்து லைக் ஒரு உங்களுக்கு டைமென்ஷனை தெளிவாக காட்டணும் அப்படிங்கிறதுக்காக நான் டயக்ராம் இப்படி மாற்றிருக்கேன். இல்லை ப்ளூ கலரில் மென்ஷன் பண்ணிக்கிறது என்ன அப்படின்னா ஸ்ப்ரிங் நம்பர் 1, கருப்பு கலரில் உள்ள மென்ஷன் பண்ணிக்கிறது என்ன அப்படின்னா இன்னர் ஸ்ப்ரிங், தட் இஸ் ஸ்ப்ரிங் நம்பர் 2. சரிங்களா? இல்லை பார்த்தீங்க அப்படின்னா ஸ்ப்ரிங் நம்பர் 1 அவுட்டர் டயமீட்டர், இந்த சர்க்கிளாக மென்ஷன் பண்ணிக்கிறது என்ன அப்படின்னா அந்த காயிலோட கிராஸ் செக்ஷன். சர்க்குலர் காயில் தானே ஸ்ப்ரிங் இருக்கும், அதோட கிராஸ் செக்ஷன் தான் என்ன அப்படின்னா நான் இந்த மாதிரி சர்க்கிளாக மென்ஷன் பண்ணியிருக்கேன். ஓகேங்களா? ஸோ வெளியே இருக்க ப்ளூ கலர் வந்து அவுட்டர் ஸ்ப்ரிங் நம்பர் 1, அண்ட் உள்ள இருக்க பிளாக் கலர் அவுட்டர் ஸ்ப்ரிங் நம்பர் 2. ஓகே, இப்போ ஸ்ப்ரிங் நம்பர் 1 மட்டும் பார்க்கலாம். அவுட்டர் வரைக்கும் இருக்கிற டயமீட்டர் என்ன அப்படின்னா டி அவுட்டர் 1, தென் காயிலோட இன்னர் லேயர் வரைக்கும் இருக்கிறது என்ன அப்படின்னா டி இன்னர் 1, காயிலோட சென்ட்ராய்டல் ஆக்சிஸ் அந்த டயமீட்டர் என்ன அப்படின்னா மீன் டயமீட்டர் D1. நமக்கு D1 தான் கொடுத்துருக்காங்க 30 mm அப்படின்னு சொல்லிட்டு. தென் காயில் டயமீட்டர் அவுட்டரோட காயில் டயமீட்டர் D1 கொடுத்துருக்காங்க 4 mm அப்படின்ட்டு. ஓகேங்களா? இன்னர் ஸ்ப்ரிங்குக்கு எதுவுமே கொடுக்கல. இன்னர் ஸ்ப்ரிங்கோட மீன் டயமீட்டர் D2, இன்னர் டயமீட்டர் DI2, அவுட்டர் டயமீட்டர் DO2, இன்னர DI-னும் அவுட்டர D1-னும் மென்ஷன் பண்ணியிருக்கேன். தென் காயில் டயமீட்டர் D2, இது எதுவுமே கொடுக்கல. தென் ரெண்டு ஸ்ப்ரிங்குக்குமான கிளியரன்ஸ் எவ்வளோன்னு கொடுத்துருக்காங்க, ரேடியல் கிளியரன்ஸ் வந்து 2 mm அப்படின்னு கொடுத்துருக்காங்க. சரிங்களா? இப்போ இந்த ரெண்டு ஸ்ப்ரிங்கை வச்சு நம்ம ரெண்டு ஸ்ப்ரிங்குக்குமான ரிலேஷனை எழுதணும். ஓகே, எப்படி எழுதுறேன் அப்படிங்கறது பாருங்க. இப்போ இந்த தூரம் பாத்தீங்க அப்படின்னா மொத ஸ்ப்ரிங்கோட இன்னர் டயமீட்டர், ஃபர்ஸ்ட் ஸ்ப்ரிங்கோட இன்னர் டயமீட்டர் தான் என்ன அப்படின்னா இந்த தூரம். இந்த தூரம் என்னன்னு பாத்தீங்க அப்படின்னா ரெண்டாவது ஸ்ப்ரிங்கோட அவுட்டர் டயமீட்டர். தென் இந்த தூரம் என்ன அப்படின்னா கிளியரன்ஸ், இந்த தூரம் என்ன அப்படின்னா கிளியரன்ஸ். ஸோ இது வந்து ஃபர்ஸ்ட் ஸ்ப்ரிங்கோட இன்னர் டயமீட்டர், இது என்ன அப்படின்னா செகண்ட் ஸ்ப்ரிங்கோட அவுட்டர் டயமீட்டர். ஸோ இன்னர் டயமீட்டர் ஆஃப் ஸ்ப்ரிங் 1 இஸ் ஈக்குவல் டு அவுட்டர் டயமீட்டர் ஆஃப் ஸ்ப்ரிங் 2 பிளஸ் இங்க ஒரு கிளியரன்ஸ் இருக்கு, இங்க ஒரு கிளியரன்ஸ் இருக்கு, ரெண்டு கிளியரன்ஸ் இருக்கு 2c. இது எப்படி போட்டு தெரியுதா? அதாவது இந்த தூரம், இந்த தூரம் என்ன அப்படின்னா மொத ஸ்ப்ரிங்கோட இன்னர் டயமீட்டர், இந்த தூரம் என்ன அப்படின்னா ரெண்டாவது ஸ்ப்ரிங்கோட அவுட்டர் டயமீட்டர்.
இந்த தூரம் என்ன அப்படின்னா கிளியரன்ஸ். ஸோ டிஐ ஒன் இஸ் ஈக்குவல் டு டி ஓ டூ பிளஸ் சி பிளஸ் சி, அதான் டூ சின்னு போட்டிருக்கேன் சரிங்களா. ஓகே, இப்போ எனக்கு மொதல் ஸ்ப்ரிங்கோட இன்னர் டயமீட்டர் தெரிஞ்சது அப்படின்னா நான் என்ன பண்ணலாம் அப்படின்னா அவுட்டர் டயமீட்டரை கண்டுபிடிச்சலாம். ஏன்னா கிளியரன்ஸ் எவ்வளோங்கிறது எனக்கு தெரியும், 2 mm அப்படிங்கிறது தெரியும். ஓகே, இதை எப்படி கண்டுபிடிக்கிறோம் அப்படின்னு பாருங்க. ஓகே, ரிலேஷன் என்ன, இன்னர் டயமீட்டர் ஆஃப் ஸ்ப்ரிங் ஒன் இஸ் ஈக்குவல் டு அவுட்டர் டயமீட்டர் ஆஃப் ஸ்ப்ரிங் டூ பிளஸ் டூ டைம்ஸ் ஆஃப் கிளியரன்ஸ். இப்போ ஒரு ஸ்ப்ரிங்கை பொறுத்த வரைக்கும் இன்னர் டயமீட்டர் அப்படின்னா என்ன அப்படின்னா மீன் டயமீட்டர் டீல இருந்து, இப்போ இந்த தூரம் பாருங்க டி பை டூ சரிங்களா, அதாவது ஸ்மால் டயமீட்டர் பை டூ. இந்த தூரம் பார்த்தீங்க அப்படின்னா இது ஒரு ஸ்மால் டயமீட்டர் பை டூ. ஸோ டிஐ ஒன் அப்படின்னா என்ன அப்படின்னா டி ஒன் மைனஸ் டூ டைம்ஸ் ஆஃப் ஸ்மால் டி ஒன் பை டூ, அதாவது இந்த டி ஒன் பை டூங்கிறது ரேடியஸ் சரிங்களா, அந்த மீன் காயில் ரேடியஸை வந்து டூ டைம்ஸ் என்ன பண்ணுறது கழிக்கிறது, டூ டூ கேன்சல் பண்ணிட்டோம் அப்படின்னா டி ஒன் மைனஸ் டி ஒன். ஸோ இன்னர் டயமீட்டர் அப்படின்னா என்னது டி ஒன் மைனஸ் டி ஒன். அவுட்டர் டயமீட்டர் பாருங்க, இதான் வந்து அவுட்டர் டயமீட்டர். அவுட்டர் டயமீட்டருங்கிறது டி ஒன் பிளஸ் டி பை டூ பிளஸ் டி பை டூ, அதாவது டி அவுட்டர் டயமீட்டர் இஸ் ஈக்குவல் டு டி ஒன் பிளஸ் டூ டி பை டூ சரிங்களா. டூ டூ கேன்சல் பண்ணிட்டோம் அப்படின்னா டி ஒன் பிளஸ் டி ஒன், இதான் வந்து என்ன அப்படின்னா அவுட்டர் டயமீட்டர். ஸோ அவுட்டர் டயமீட்டருங்கிறது மீன் டயமீட்டர் பிளஸ் காயில் டயமீட்டர், இன்னர் டயமீட்டருங்கிறது மீன் டயமீட்டர் மைனஸ் காயில் டயமீட்டர். ஸோ இதை ஞாபகம் வச்சுக்கணும். இதை வச்சு நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா இதை சம்மை சால்வ் பண்ண போகிறோம் ஓகேங்களா. ஸோ நம்ம கண்டுபிடிச்சிக்கிற ரிலேஷன் டிஐ ஒன் இஸ் ஈக்குவல் டு டி ஓ டூ பிளஸ் டூ சி. ஓகே, டிஐ ஒன்னா என்ன அப்படின்னா டி ஒன் மைனஸ் ஸ்மால் டி ஒன் இஸ் ஈக்குவல் டு டி ஓ டூ பிளஸ் டூ சி. டி ஒன்ங்கிறது 30 mm சம்மில் கொடுத்துருக்காங்க, காயில் டயமீட்டர் ஆஃப் அவுட்டர் ஸ்ப்ரிங் 4 mm, டி ஓ டூ நமக்கு தெரியாது, கிளியரன்ஸ் வந்து என்ன அப்படின்னா 2 mm. சால்வ் பண்ண அப்படின்னா எனக்கு அவுட்டர் டயமீட்டர் என்ன கிடைக்குது அப்படின்னா டி ஓ டூ இஸ் ஈக்குவல் டு 26 mm கிடைக்குது. 26 தானே, ஆமாம் சாரி 30 - 4 இஸ் ஈக்குவல் டு 26 - 4 என்ன அப்படின்னா 22 mm கிடைக்குது, அது என்னது டி ஓ டூ சரிங்களா. இதுலேருந்து டி டூ கண்டுபிடிக்கிறேன் அப்படின்னா டி டூ, அதாவது அவுட்டர் டயமீட்டர் என்னன்னு தெரியும், அவுட்டர் டயமீட்டர் இஸ் ஈக்குவல் டு மீன் டயமீட்டர் பிளஸ் காயில் டயமீட்டர். அப்போது அவுட்டர் டயமீட்டர் இஸ் ஈக்குவல் டு மீன் டயமீட்டர் பிளஸ் காயில் டயமீட்டர், இது வந்து அவுட்டர் ஸ்ப்ரிங் இன்னர் ஸ்ப்ரிங்குக்கு ஸ்ப்ரிங் நம்பர் டூக்கு. அப்போ டி டூ இஸ் ஈக்குவல் டு டி ஓ டூ மைனஸ் டி டூ, DO2 22 mm, 22 மைனஸ் டி டூ. நமக்கு மீன் காயில் டயமீட்டர் தான் வேணும், இன்னர் ஸ்ப்ரிங்கோட மீன் காயில் டயமீட்டர் டி டூ இஸ் ஈக்குவல் டு 22 மைனஸ் டி டூ. வேல்யூ கிடைக்கல பட் இன் டேர்ம்ஸ் ஆஃப் டி டூல கிடைச்சிருக்கு, இதை எப்படி கண்டுபிடிக்கலாம் அப்படின்னு பார்க்கலாம். நமக்கு என்ன கிடைச்சிருக்கு அப்படின்னா மீன் காயில் டயமீட்டர் டி டூ இஸ் ஈக்குவல் டு 22 மைனஸ் ஒயர் டயமீட்டர் டி டூ, இப்படிங்கிற ரிலேஷன் கிடைச்சிருக்கு. நமக்கு என்ன தெரியும் அப்படின்னா கியூ டூ ஸ்டிஃப்னஸ் வேல்யூ ஆல்ரெடி கண்டுபிடிச்சிட்டோம். கியூ டூ வேல்யூ நமக்கு என்ன வந்துச்சு அப்படின்னா 6.62 நியூட்டன் பெர் எம்எம் கிடைச்சிது. தென் நமக்கு பேஜ் நம்பர் 7.100 கியூவுக்கு ஒரு ஈக்குவேஷன் இருக்குல்ல, இந்த ஈக்குவேஷனை போட்டுட்டு நம்ம அன்னோன் டயமீட்டர் என்ன அப்படிங்கறத கண்டுபிடிக்கலாம் சரிங்களா. ஸோ கியூ டூ அந்த ஈக்குவேஷன் எடுத்துட்டேன் அப்படின்னா கியூ டூ இஸ் ஈக்குவல் டு ஜி இன்ட்டு டி டூ பவர் 4 டிவைட் பை 8 இன்ட்டு கேபிட்டல் டி டூ கியூப் இன்ட்டு என் டூ. ஜி டூங்கிறது என்ன அப்படின்னா லைக் வி நோ தட் 0.82 இன்ட்டு 10^5 நியூட்டன் பர் எம்எம் ஸ்கொயர், டி டூ கியூப் டி டூ பவர் 4 என்ன அப்படிங்கிறது நமக்கு தெரியாது, டிவைட் பை 8. தென் டி டூ இன் டேர்ம்ஸ் ஆஃப் ஸ்மால் டி டூ நமக்கு தெரியும், டி டூ இஸ் ஈக்குவல் டு 22 மைனஸ் ஸ்மால் டி டூ கியூப் இன்ட்டு நம்பர் ஆஃப் காயில் ஃபார் இன்னர் ஸ்ப்ரிங் நமக்கு எவ்வளோ கொடுத்துருந்தாங்க அப்படின்னா 8 கொடுத்துருந்தாங்க. சப்ஸ்டியூட் பண்ண அப்படின்னா இப்போ கியூ டூக்கு பதிலாக 6.62 நியூட்டன் பர் எம்எம் போட்டேன் அப்படின்னா டி டூ வேல்யூ மட்டும்தான் தெரியாமல் இருக்கும், தட் இஸ் டியூ டூ வேல்யூ எனக்கு என்ன வந்துச்சு அப்படின்னா ஆன்சர் 2.49 mm, தட் இஸ் அப்ராக்சிமேட்லி ஈக்குவல் டு 2.5 mm. ஸோ அதை இந்த இடத்துல போட்டேன் அப்படின்னா எனக்கு என்ன கிடைச்சிரும், டி டூ என்ன அப்படிங்கிறது கிடைச்சிரும். ஸோ கேபிட்டல் டி டூ இஸ் ஈக்குவல் டு 22 மைனஸ் 2.5 mm, தட் இஸ் 19. திஸ் இஸ் ஹவு வி கேன் கேல்குலேட் தி
டைமென்ஷன்ஸ் ஆஃப் இன்னர் ஸ்ப்ரிங் வென் இட் இஸ் கான்சென்ட்ரிக்கலி பிளேஸ்ட் வித் ஈச் அதர். தேங்க்யூ.